கேஸ் வெல்கம் பேக் டு பிளேவிஸ் தியரி. இந்த வேலை நம்ம பார்க்குறோன்னா ஒரு புது கேம் ஆர்க் சர்வல் எவால். நிறைய பேர் போட்டிருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுறோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேயர் மோடு, கேஷுவல், ஈஸி. ஆமாம், கேஷுவல் போதும். ஏன்னா நம்ம அவ்வளோலாம் ஒன்றும் ப்ரோ பிளேயர் கிடையாது, ஏதோ பேசிக்காக தெரியும் இந்த இது இங்கெங்கே பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் கொஞ்சம் நிறைய தெரியும், ஈஸியாக இருக்கும். வர மெட்டல் டூல்ஸ் அது முடிக்கும் எல்லாம் ஈஸியாக இருக்கும். மெட்டல் மட்டும் தான் இருந்தோம், அதுக்கப்புறம் டூல்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் வந்து எதுவும் அரை குறையாக தான் எனக்கு தெரியும். ஃபஸ்ட் கேரக்டரு எனக்கு வந்து ஐ கலர் மட்டும் லைட்டாக ஆரஞ்சில் வச்சுட்டு ஹேர் கலர் வந்து பிளாக்கில் வச்சுட்டோம்னா அவ்வளோதான். ஓகே, டன் அண்டர்ஸ்டட் சர்வைவல். ஓகே, போன ஆரம்பிச்சு சும்மா எனக்கு இந்த இடம்தான் பிடிக்கும். எஸ் கரெக்டாக இந்த இடத்துல விளையாண்டிருக்கேன். எனக்கு இந்த எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த இடத்துலருந்து தான் ஸ்பான் ஆகிட்டுருக்கேன். ஓகே, அங்கே ரெண்டு ட்ரைக் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்ஸ் மாற்றிக்கிறேன். எனக்கு பிடிச்ச கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னு எங்கடா இருக்காங்க கண்ட்ரோல்ஸ் ஃப்ளோ ஆன் தி ஸ்க்ரீன். ஓகே, வேணாம் 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 இதெல்லாம் வேணாம். ஓகே, ஸ்மால் மட்டும். ஓகே, ஜம்ப் வந்து ஓகே வந்துருச்சு. இதுதான் என்னோட கண்ட்ரோல்ஸ், எனக்கு தான் பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஜம்ப் இங்கே இருக்கும், இங்கே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரே ஒரு ஸ்டோன் எடுக்க சொல்கிறேன். இங்கே அதர் கலெக்ட் ஒன் ஸ்டோன். ஓகே கைஸ், நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். லேம்பர்லாம் ஒன்று இருக்கும், ஆம்பர் பேர் சரியாக தெரில. அது கூட நம்மளால் வந்து எப்படி எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டு எடுப்பாங்க, நானும் மொதல் எப்படி திரும்ப எடுத்தேன் அந்த ஆம்பர்லாம். ரொம்பலாம் கஷ்டப்படல, போனேன். சும்மா போகிற வழியெல்லாம் எனக்கு அப்போ கேம் தெரியாதப்ப கல் பொறிக்கிட்டு தான் இருப்பேன். கல் விட்டு இதுதான் அடிச்சு அடிச்சு பறக்கிட்டு இருப்பேன். அள்ளுவிட்டு தான் நான் அடிச்சடிச்சு பரங்கிட்டு இருப்பேன். அதனால எனக்கு வந்து ஒரு 10-15 ஆம்பர் கிடச்சிருக்கும். அது வாய்ப்பே என்னால் நம்ப முடியல கேம் தெரிஞ்சதுக்கப்புறம். ஆனால் இப்போ கல் பிறக்குனா ஏண்டா பிறக்கு ஒரு மா எப்படி சொல்ல. இப்போ வந்து கிராஃப்ட் பிக்கேக்ஸ், ஸ்டோன் பிக்கேக்ஸ் கிராஃப்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பெரிஸ் கலெக்ட் பண்ணணும், 30 பெரிஸ். ஓகே, பிக் பண்ண சொல்கிறாங்களா எங்கடா இன்வென்ட்ரி. மறுபடியும் ஹேண்ட் எடுத்துட்டு எவ்வளோப்பா. ஓகே, ஃபஸ்ட் லெவல் எடுத்துருக்கோம். எதுக்கு ஏற்ற பாருங்க, வழக்கமாக ஹெல்த்து தான் எதுவுமே. ஹெல்த் வந்து ஒரு 200-150 நான் வந்து அது பேர் அது. ஓகே, இப்போ 30 பெரிஸ் கலெக்ட் பண்ணோம். அதாவது நான் வந்து ஒரு 150 வந்தோடனே ஸ்டெமினா போட்டுட்டு ஸ்டெமினா ஒரு ஃபுட் லெவல் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுறது. முக்கியமாக வெயிட்டு போடணும், வெயிட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அடுத்து நான் ரொம்ப பழைய இதெல்லாம் வெயிட்டு போட மாட்டேன், ஹெல்த்து அதிகமாக வச்சுருப்பேன். அதனால் வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது பேர் என்ன சொல்ல, எவ்வளோ கம்மியான மெட்டீரியலாக தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்து போகிறப்ப ஒன்று ஒன்று ஒரு 10-15 கிலோ இருக்கும். ஓகே, தண்ணி அதே தண்ணி வச்சாச்சு. அதுதான் அசால்ட்டாக வந்து ஸ்டார்டிங்கில் லைட்டாக குழப்பம், ஐயோ எப்படா அந்த கேம் விளாட்றது அப்படின்ட்டு லைட்டாக புரிஞ்சுட்டா போதும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கலெக்ட் கேம்ப் ஃபயர் மெட்டீரியல். ஓகே, கேம்ப் ஃபயர் மெட்டீரியல் 8 எதுவுமே உண்டு இல்லையா. ஓகே, என்ன பண்ணுறோன்னா இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மேலே இருக்கு இது போயிட்டு என்கிராம் பாயிண்டில் போயிட்டு ஒரே ஒரு ஹேட்சட் செஞ்சுக்குவோம். இதுக்கு என்ன தேவை, ஒரே ஒரு விட்டு 10 எடுத்துனா போச்சு. ஓகே, 20 வேணும். ஓகே, 1 தாடா, இன்னும் ஒரு 4. ஓகே, வேறு ஒரு ஃப்ளிண்ட்டு. ஃப்ளிண்ட்டு வந்து ஸ்டோனில் தான் கிடைக்கும், எல்லா மண்டையா ஏன் ஒரு வீடாக வாங்க அம்மா கைகிட்டு. எப்போ பார்த்தாலும் வீடாக துப்பிட்டு துப்பிட்டே போகிறேன். அப்புறம் போகிறேன். ஓகே, காசு ஒரடி அப்புறம் அவ்வளோதான்டா. இன்வென்ட்ரி என்ன இருக்குது,
Ok, e touch. பார்த்தீங்களா எங்களை அழகம்னா யாருக்கிட்ட கையில் வச்சுக்கீங்க அப்படியே தூரம் பண்ணா நம்ம பார்க்க குட்டியாக தானே இருந்துச்சு நம்மளோட ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ ஹைட்டாக இருக்குது வால் மட்டுமே ஓகே அச்சிப்பா நான் எல்லாமே கையில் வச்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் கொஞ்சோண்டு ஃப்ளிண்ட் அது ஃப்ளிண்ட் வாங்கிக்கிறா சாரி ஃப்ளிண்ட் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஹேட்சட் செஞ்சுட்டு கேம்ப் ஃபயருக்கு வேறு என்ன மெட்டீரியல்ஸ்னா ஃபுட் எடுத்தாச்சு 10 ஸ்டோன் தேவைப்படுது 10 ஸ்டோன் தான் நம்ம ஈஸி எடுத்துடலாம் ஓகே கிராஃப்ட்லாம் இப்போ கிராஃப்ட் கொடுக்கலையா கிராஃப்ட் ஆனால் என்னெல்லாம் எப்படி பண்ணுறீங்க ஓகே ஃபஸ்ட்டு போ என்ன ஹேட்சட் கிராஃப்ட் கையில் எடுத்துட்டு இப்படி ஒன்று ஒரு தம்பா போட்டுட்டு ஓடுறேன் ஓடுறேன் நெக்ஸ்ட்டு டூடூ டைம் பண்ணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிகினிங் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மெட்டல்லாம் நிறையா இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் இந்த கேமு கற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே கிராம்ப் ஆயிருக்கு இந்த வீட்டு சாப்பிடுதா ஓகே போட 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 ஓகே ஓகே ஒரே ஒரு கேம்ப் ஃபயர் இந்த வீட்டில் என்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்டு டே என்ன சர்வே பண்ணால் பார்க்க போகிறோம் இப்போதை இவ்வளோ சர்வே பண்ணிட்டோம் ஓகே இப்போதையும் நம்ம வந்து பாதி முடிச்சிட்டோம் கைஸ் அவ்வளோ முக்கால்வாசி முடிச்சாச்சு இந்த ஃபஸ்ட் டே ஓடது பாதி முடிச்சிட்டோம் இப்போ மணி வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா காலையில் பதிச்சு மணி 2 ஓகே இதுக்கு ஃபியூல் வரைக்குமா போகிறேன் நைட் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டு அவன் இதாகிடக்கூடாது இதாகிறது மக்கி போகாமல் இருக்கு ஆ இங்கே தான் இருக்கா சொல்கிறா சொல்கிறா 2 மீட்டர் எடுத்துக்குவோம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் மீட்டு ஹைட்டு மீட்லாம் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே டக்குன்னு போயிட்டு லைட் ஃபஸ்ட்டு கேம்ப் ஃபயர் வந்து லைட்டப் பண்ண சொன்னாங்க லைட்டப் பண்ணதுக்கப்புறம் இது அது பேர் என்னது மீட்டை வந்து குக் பண்ணி சாப்பிட சொன்னாங்க நம்ம என்ன போடுவோம்னா ஸ்டெம் இப்போதையும் நம்ம ஸ்டெமினா வேணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் ஃபைன் டூடு கில் டூடு ஆ கேஸ் நான் டூடுவே கில் பண்ணல ஓகே டூடு தான் கில் பண்ணல ஃபஸ்ட்டே நம்ம மீட் எடுத்து வச்சுருவோம் இது உட்கார முடியும் சும்மா இது வந்து இந்த அனிமல் பற்றி நான் சொன்ன நிறைய பேர் இந்த அனிமல் வந்து வேஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு நானே சும்மா நான் வந்து மாஸ்டர் சாப்பிட்ருக்குல அதுதான் இதுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மாஸ்டர் அப்போ பேர் தெரியாது எனக்கு மாஸ்டர் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்து என்னதான் தெரில மேலே லெவலப் மாதிரி காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இது என்ன பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4-5 எக்ஸ்பி வந்து சும்மாவே வந்து இதோடய எபிலிட்டியாக தான் எல்லாத்தையும் எக்ஸ்பி ஏற்றுறது தான் இந்த எபிலிட்டின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் டேம் பண்ணி நீங்களே போய் பாருங்கள் அதான் பண்ணும் ஓகே என்ன ஆச்சு எதுவுமே பண்ண லெவலப் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா அசால்ட்டு 4 லெவல் வந்துட்டேன் இப்போ வந்து வெயிட் வேணாம் ஸ்டெமினா போடுவோம் ஓகே 50 வந்தாச்சு ஓகே ரெடி அந்த மாதிரிலே செட் பண்ணிட்டேன் போதுண்டா ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணுறா அவ்வளோதான் கைஸ் ஃபஸ்ட் டே வந்து பேசிக்காக அவ்வளோ பண்ணுறோம் நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த சிம்பிள் பட் கிராஃப்ட் பண்ணும் பட் இது லெவல் 5 இதுக்காக ஹைட் பார்த்தீங்கன்னா 40 ஹைட் பார்த்து 40 எங்கே போவேன் என்ன பண்ணணும் வேறு வழியே இல்லை கையில் கிடைக்கிற அனியமெல்லாம் போட்டு நாங்கள் அடிக்கணும் ஹேட்சட் இருக்குல்ல எடுத்துகிட்டு போயிட்டு ஓகே ஓடா 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 வரையா வரையா பீடாவையா ஓட பீடாவையா மண்டை நிலையில் உட்கார என்ன பண்ணுறேன் அதுக்குள்ளே படட்டான்லாம் வந்துருச்சு ஸ்பான்ஜி போகிறா போகிற அவ்வளோதானா யார்கிட்ட ஓகே ஹைட் எல்லாம் நான் படட்டான் பார்த்தேன்
வாய்ப்பே இல்லை கேஷ். இப்படான் வந்துருச்சு, நான் பிடிப்பேன். பொறுமையாக கொஞ்சம் பிடிப்பேன். எவ்வளோ ஹைட்டு தேவை? 11 தான் எடுத்துருவோம். 30 அப்படிது. ஓகே, ஓடுறா ஓடுறா ஓடுறா, போய்கிட்ட போய்கிட்ட போ. இந்த சைடு தான் அதிகமான அனிமல்ஸ் இருக்கும். அங்கே இருக்கு பார்த்தியா மாஸ்டர், விடவையா பார்க்கலையா? தூப்புடா. ஓகே, ஜம்ப்பு போகிறா போகிறா, அவ்வளோதான். யார் கிட்டே அப்பயே ப்ராப்ளம் ஏறா அப்பா போ. ஆ, யார்கிட்ட ரொம்ப வச்சுன்னு பார்த்து போயிடா. எனக்கு எனக்கு லைஃப்பில் இப்படியா ஒரே நீ பண்ண பராசாசு தான். ஏன் கிட்ட நாங்கள் வச்சுக்கணும் கஷ்டப்பட்டு யாருக்குமே போகிறப்ப ஓடுங்க. ஓடி ஓடுமா விஷயமா, டூடு கூட தைரியம் இருக்குது நம்மளை அடிக்கும். டூடு வந்து ஃபஸ்ட் அடி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, டூடு நம்மளை அடிக்க வரும். நோட்டுங்க தெரியல, நிறைய இது நோட் பண்ணியிருக்கோம். திடீர்னு வந்து அடித்தோம், திடீர்னு நம்ம பக்கம் இப்போது பார்த்தீங்கன்னா வந்துச்சு, நம்ம அடிக்கிறோம். ஆனால் இந்த இது இருக்குல்ல பராசா, எதுக்குமே எதுக்குமே வந்து அடிக்க அடிக்கணும். கட்டடானா அப்படி தான், ஆனால் பட் வந்து அதோடய முட்டை எடுத்தோம் அது சரியான கோவம் வரும். எப்படி அடிக்குமே தெரியாது. நீங்கள் வந்து அதிகமாக தெரியும், நிறையா கொழுப்பு. ஓகே, ரொம்ப நாள் இல்லை, அப்படி போட்டோம்னா 4 5 அவ்வளோதான் அவ்வளோதான். ஆ ஓகே, முடிச்சாச்சு. ஐடு நான் சொன்ன மாதிரி டக்கு டக்குன்னு எல்லா லெவலுக்கும் முடிச்சுடுங்க, அப்போ தான் நம்மளால் வந்து டக்குன்னு போய் கிராஃப் பண்ண முடியும். பெட்டு வந்து நைட்டு உட்காந்து கிராஃப் பண்ண முடியாது, ஏன்னா நைட் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும், மே கோல்ட் ஆயிரும். ஒரு சில வாட்டி கோல்டு சேராது. ஓகே, அற அப்புறம் 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 ஏன் அங்கிட்டு ஓடாதுடா, இவ்வளோ நான் அங்கிட்டு தான் அடிப்பேன். நம்மளும் தண்ணி எப்போ போனேன், டே 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 டே, தண்ணி தண்ணி தண்ணிக்குள்ள தண்ணியில் தண்ணிக்குள்ள போவியா? வர வர, அவ்வளோதான் போ போ போ. இடி போடாடே, இப்போ வேறு ஓட்டேன் சும்மா போடு போடு போடு. அவ்வளோதான் டே டே டே, 70 தான். ஓடுற ஓடுற ஓடுறா போகிற 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 போகிற, அவ்வளோதான்டா. நான் கஷ்டப்பட்டு 360 டிகிரி இருக்குன்னுடா, இப்படியாமா தெரியடா போட போகிற. அவ்வளோதான், அவ்வளோ தான், போடா போட. நான் எவ்வளோ அடிக்க, நீ ஹெல்த் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கேன். ஓகே, மூச்சுவாங்களா? இன்னும் அதுக்குள்ள அதே உடஞ்சிட்டு. ஐயோ, சாப்பிடலாம். இந்தபடி அவன் கிராஃப் பண்ண போகிறான். 80 உட்டு தேவைப்படுச்சு, 80 ஹைடு தேவை. ஹைடுன்னு திராட்ச, ஆ திராட்சை ஞாபகம் வந்துடுச்சு. அது மாதிரி வந்து நிறைய பேர் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, ஸ்டோன் எதில் அதிகமாக அடிக்கும், ராக்லையா இல்லை ஸ்டோன்லையா? ஆனால் ராக்கில் என்ன சொல்கிறேன்னு சொன்னோமே, இது இது வந்து ஸ்டோனு, இது வந்து ஸ்டோன்னா ஒன்று. ராக்ஸ்னால் வந்து நிறையா ஸ்டோன் இருக்க மாதிரி. ராக்லேயே வந்து 2 டைப் ராக் இருக்குது, ஸ்மாலு பிக்குன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயும் இருக்கா, இந்த இந்த ராக்கு, இது ராக்ஸு, இது ராக்கு. இதில் தான் அதிகமாக நம்மளுக்கு எந்த மெட்டீரியலும் கிடைக்கும். என்ன டிசைனர் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கான், லைட்டாக டிசைன் மாற்றணும். ரெண்டுலேயுமே ஈக்குவல் அளவு நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கமே பண்ணும். ஓகே, இன்னும் 80 தான், இன்னும் ஒரே ஒரு 5 ஒரு அடி. ஓகே, ரெண்டு பச்சை தரம் வந்துருக்கு. என்ன ஓ, வீட்டு பட்டணமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடு நம்ம வந்து சும்மா கொஞ்சம் வந்து கட்டிடுவோம். நெக்ஸ்ட் வீடில் நம்ம வந்து மீதி எல்லாம் கட்டுவோம். நெக்ஸ்ட் வீட்டில் வந்து போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் டே வந்து பெட்டு மட்டும் தான் கிராஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வீட்டில் நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம். வீடு கட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை விஷயமா முடிக்க போகிறோம், டேம் பண்ணணும். அது பேர் என்னது, டூடு அண்ட் பெராசாரஸ் எப்படியாச்சும் டைம் பண்ணும். 7 மட்டும் போகணும், இன்னும் ஒரே ஒரு லெவல் தான். இந்த வீடு பண்ணால் அவ்வளோ போயிடும். நம்ம போயிட்டு ஒரே ஒரு இது செஞ்சு வாய்ப்பு இருந்தால் நம்ம ட்ரைக் பிடிக்கலாம். பாப்போம் ட்ரைக் இன்னும் ஸ்பானால. பை கைஸ், மறக்காமல் லைவ் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். 50 சப்ஸ்கிரைப் போகிறேன்னு தினமும் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் போடுறேன். 100K 100 சப் அப்போ நம்ம வந்து செர்வர் ஆனதுக்கப்புறம்
என்ன பிடிச்சோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேம் புது புது கேம்ஸ் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவேன் கைஸ். பை தேங்க்யூ.